ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஒரு புதுசான அது மட்டும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான கேம் தான் போகிறோம். ஸோ என்னென்னா வந்து மதர் சிமுலேட்டர். நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து வளர்க்கணுவாங்க, ஸோ வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியம் ப்ரோ பிளேயரு ஒரு குழந்தைய பார்த்துக்க முடியாதா அப்படின்னு தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகும், எனக்கும் அதுதான் ஃபீலிங்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு வச்சோங்களேன், அசால்ட்டு இன்னைக்கு எப்படி அந்த குழந்தைய பார்த்துக்கிறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் அம்மா ரகம் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ மறக்காமல் நீங்களாம் லைக் ஷேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, Let's get into the gameplay video. ஓகேங்க, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வணக்கம், இது வந்து மதர் சிமுலேட்டரு, இப்போ நீ என்ன பண்ணோன்னா வந்து டெஸ்ட் இருக்கா, நம்ம வந்து ஒரு நல்ல மதரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் தர போகிறாங்களா. டே நான் மதர் இல்லைடா, நான் ஃபாதர்ரா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னன்னா வந்து குழந்தை அழுகுது. ஏ அழுவா அந்த குழந்தை இரு வர இரு. என்னங்க இது ஜெட்டி போடல ஆனால் பாழி. ஓகே, இப்போ வந்து பார்த்துட்டு இந்த குழந்தை அழுகுது. ஸோ வாயில் வந்து கிளிப்பு போடணும்னு நினைக்கிறேன், அதாங்க கிளிப்பு இல்லை. ஸோ அதை வச்சுக்கோங்களேன் வாயில், குழந்தை வந்து சப்பிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து சத்தம் போடாது, ஐயோ அழுக்கா இருக்கே, சரி கழுவி விட்டுருவோம். கழுவுடா தம்பி. என்ன கழுவ முடியல? ஏ கழுவுடா. ஏ வாட் இஸ் திஸ், ஏ திஸ் இஸ் நாட் ஃபேர், திஸ் இஸ் அன்பிலீவபிள். ஓகே, அப்படியே வாயில் வச்சுருவோம். கழுவுனா கழுவுனா என்ன? ஓகே, இது என்ன நம்ம குழந்தையா? ஏ என்னங்க இது துப்பிச்சு? ஓ ஓ, நல்லா உசாரமாக குழந்தைதான்டா இது. டே வாயில் வச்சோடு துப்புது போகிறங்களா அது? சரி அப்போ என்ன பண்ணுறது? சரி, இது ஆஃபும் பண்ண முடில, ஆனவும் பண்ண முடில, வெக்கவும் முடில, போடவும் முடில. ஏங்க என்னங்க இது வெக்கவே முடில, க்ளீனே பண்ண முடியலையே. ஒரு வேளை என்ன பண்ணும் போட்டிருக்கு பாருங்களேன். ஓகே, நானும் க்ளீன் பண்ணி தானே இருக்கேன். ஒரு வேளை லாங் ப்ரெஸ் பண்ணுமோ? சரி வெயிட் பண்ணுங்க, பண்ணி பார்ப்போம். ஆரோடா ஏங்க என்னங்க இதான்? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஆயிடுச்சு, இப்போ போய்ட்டு குழந்தை வேலை வச்சிடலாம். இப்போ குழந்தை வந்து ஓகேங்க, இப்போ வந்து ஓகே ஆயிடுச்சு. சரி ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க வந்து கங்க்ராச்சுலேஷன் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு அவார்டு வேறு கொடுத்துருக்கானுங்க. ஓ இதுக்குலாம் அவார்டாரா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சிச்சு. அப்புறமா வந்து ஃபஸ்ட் லெவல் முடிச்சிட்டோம்ல, அதுக்காக வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. அப்புறம் அந்த குழந்தை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் போட்டுருங்க. ஓகேங்களா, அப்படியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க, கமெண்ட் பண்ணி விட்ருங்க. சரி செகண்ட் லெவல் என்னன்னா வந்து என்ன தராது, ஜெட்டி கம்மிக்கிறானுங்க. டேய் வரமா, நம்ம மோசம் போயிட்டோம், ஜெட்டியை கழுவு விட்டாய்க்க. ஆனால் பாவி, என்னங்க வாழ்க்கை இது. சரி இந்த ஜெட்டியை கொண்டு போய்ட்டு குப்பையில் போடணுமா? சரி போடுவோம், போற போறா. நீங்க போட மாட்டேன். டேய் போடுறானா கையில் போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கா, ஆனால் மண்டப்பாயில் தூக்கி போடுறாங்க, இதுவே பிசைறியடா. ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது? ஓ புது ஜெட்டி. சரி புது ஜெட்டியை வந்து மாற்றி விட்ருவோம். ஆமாம் கழுவ தேவையில்லையா? சரி கழுவுனா கழுவுலன்னு என்ன, என்னங்க இது ஒரு நாள் தண்ணி போடணுமா? சரி அவங்க தண்ணி போடுவோம் சீக்கிரம். எப்படியா டே வீட்டு பிரெயின்ரா, வீட்டு என்ன பிரெயின் எப்படியா? ஆனால் இதுவும் செட் ஆகல, அப்போ என்ன பண்ணுறது? ஒன்றும் புரிய மாட்டேங்குது, ஜெட்டியை கேள்வி புது ஜெட்டி மாற்றியாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? ஒரு வாழை இருங்க, எது குட் லக்கு நெக்ஸ்ட் டைம். ஓகே அவுட்டுன்ட்டானுங்க. ஏங்க என்னங்க பண்ணுறது, ஜெட்டியை கேள்வி புது ஜெட்டி போட்டேன், இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? தெரியலையே கொடுங்கடா, டே ஸ்ப்ரே எடுத்து பேக்கில் போடுன்னு சொல்லிட்டு சொல்லாமல் வைக்கவே இல்லாமல் ஃபோட்டோ வேறு போட்டு வச்சிருக்கானுங்க. ஸ்ப்ரே எடுத்து பேக்கில் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் எப்படி போடணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கானுங்க. பார்த்தீங்களா, வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். ஓகே இப்போ வந்து இதில் போய் பார்ப்போம். ஒன்றுமே இல்லைடா, எங்கடா இருக்கு அந்த ஸ்ப்ரே? உள்ள டேபிள் மேலே இருக்குமா? அங்கே இருக்குங்க. சரி இப்போ ஸ்ப்ரே எடுத்தாச்சு. டே தம்பியா கொஞ்சம் காமிடா அந்த இடத்த, டே திரும்பிக்கடா, துறை வெக்கப்படுறா, சே திரும்பி பண்ணதையும் பண்ணு வெக்கப்படுறா வெக்கம். டே திரும்பா கடுப்பேத்ததுரா, அண்ணனுக்கு 1008 வேலை இருக்குதுரா. இவர் திரும்ப மாட்டானே, நான் பேக்கில் தான் போட சொல்லியிருக்கானுங்க. சி ஒரு தூக்கி தூக்கி போடணுமா? இருங்க தூக்குவோம் அவனை. ஓ நோ, டோன்ட் மேக் மீ ஆங்கிரி ப்ராப்ளம், யூ நோ கோபப்படுத்துறானுங்களே. சரி கண்ட்ரோல் 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 விடுஜி கண்ட்ரோல் விடுஜி. ஓகே இப்போ ஜெட்டியை வந்து உள்ளே போட்டாச்சு, இப்போ வந்து ஸ்ப்ரே எடுத்தாச்சு, இப்போ குழந்தைய ஃபஸ்ட்டு திருப்பி போட்டுருவான், அப்புறம் ஸ்ப்ரே போடுவோம். எப்படி இது எப்படி இருக்கு? ஓகே ஃபஸ்ட்டு தூக்கிட்டேன். டே தம்பி வாழை போகிறோம் வாழை, என்ன கிண்டல் பண்ணுறீங்க என்ன? இரு இரு. ஓகே இப்போ எடுத்தாச்சு, போடு பேக்கில்.
ஐயோ ராமா, சரி போட்டாச்சு ரெண்டு பேருக்குல. டேய் எவ்வளோ போடணும் உனக்கு? சரி ரெண்டு போட்டாச்சு, எக்ஸ்ட்ராவாக உனக்கு போட்டு விடுவோம், சரி இன்னொன்று போடுவோம், அப்புறம் வந்து நீ தப்பாக பண்ணிட்ட ராகா பண்ணேன்னு சொல்லிடுவானுங்க. சரி இப்போ நம்ம இது போட்டாச்சுங்களா, இப்போ டக்குன்னு போயிட்டு ஜெட்டி கொண்டு வருவோம். டேய் 9 seconds தான் இருக்குது. ஏங்க என்னங்க இது? ஏங்க நான் ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர், இப்படி பண்ணுறானுங்களே இவனுங்க. சே சரி கே வாங்க இப்போ திருப்பி ட்ரை பண்ணலாம். ஆங்கிரி ப்ராப்ளர் மறுபடியும் வந்துட்டா. ஓகே இப்போ ஜெட்டி எடுத்து ஏன்டா ஆங்கிரி ப்ராப்ளர் சொல்லிட்டு ஜெட்டியை கழுவுறியடா அப்படின்னு கேட்காதீங்க. என்னங்க பண்ணுறது, இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லையா? சரி ஓகே இப்போ அந்த குழந்தை தூக்கிய இங்கே வச்சிருவோம். எப்படியே இப்போ போடுறா ஸ்ப்ரேவை போடு. ஜிங்கிலி 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 தம்பி 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 இரு 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 போடு ஸ்ப்ரே போடு. இப்போ க்ளீன் ஆகணும் நினைக்கிறேன். ஐயோ என்னெல்லாம் வேலையை பார்க்க விடுறாங்க பாருங்களேன், வேறு வேலை இல்லையாடா எனக்கு. சரி ஓகே இப்போ போட்டாச்சு போடு, கங்க்ராச்சுலேஷன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிவார்டு கொடுத்துட்டானுங்க. இதுக்கெல்லாம் ரிவார்டு, இதுக்கெல்லாம் ரிவார்டு கொடுத்தா நாடு எங்கே போகிறது சார்? ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு மிஷின் போகலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டின்னரு. ஓகே இப்போ நம்ம அந்த குழந்தைக்கு வந்து சோறு போடணும்னு நினைக்கிறேன். டேய் சோறுக்கு வேறு நான் எங்கெல்லாம் போவேன், வீட்டில் என்ன இருக்குன்னு தெரியலையே. சரி இப்போ வேறு அழுதுட்டுருக்கான் மே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுனா, டேய் அழுவாதடா கொண்டு வர இருடா, கிவ் மீ சம் டைம்டா, ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும்ல. என்னடா இது பாட்டில் இவ்வளோ கேளமாக இருக்குது, சரி வாங்க கழுவி விட்ருவோம் ஃபஸ்ட்டு. கழுவு கழுவு கழுவு. ஓகே கழுவியாச்சு. அடுத்து வந்து மூடி, மூடி அழுக்காக இருக்குங்க, இதையும் கழுவி தான் ஆகணும். யாரா இந்த வீட்டில் வேலைக்காரனே இல்லையாடா, ஒரு நாள் நம்ம தான் வேலைக்காரனா, அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம இதை எடுத்து இதை க்ளோஸ் பண்ணி விட்டு சுட தண்ணி இருக்கு, அதை அப்படியே ஆட் பண்ணி விட்ருவோம். சுடு தண்ணி எடுத்துகிட்டு நீ ஏங்க இவனா பால் குடிக்க மாட்டான், தண்ணி தான் குடிப்பான் போல இருக்கு. டேய் நீ தண்ணி குடிச்சு வளர்ற குழந்தை நீயே. சரி ஓகே இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் பூச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஏங்க இப்படி வச்சு அப்படிங்க தண்ணி பிடிக்க முடியும்? டேய் தண்ணி ஏறுதா இல்லையா தெரில. சரி ஏறா என்ன இறங்கினா என்ன வாயில் வச்சு விடு. ஓகே இப்போ வாயில் வச்சுருவா தம்பி, எப்படி இருக்குது டேஸ்ட்டு நல்ல கடா? என்னங்க வாயில வைக்க மாட்டேறான்? டேய் தம்பி அண்ணனோட கை பக்கம்டா, கொஞ்சம் குச்சி பாரு. எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கா? நாங்கள் மூஞ்சி தூக்கி போட்டான். டேய் ரெஸ்பெக்ட் கூடுறா, மூஞ்சியில் போட்டாங்க தூக்கி அப்படியே குழாலா அப்படின்னு சொல்லி மூஞ்சி தூக்கி போட்டான். சரி ரா ட்ரா 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 ட்ரா. இப்போ நடந்த விஷயம் நம்மக்குள்ளே இருக்கட்டும், மூஞ்சி தூக்கிப்பட்ட விஷயம் வெளியே போகவே கூடாது. ஓகே இப்போ நம்ம வந்து எங்க இதை எப்படிங்க ரீஃபில் பண்ணுறது? சரி பேசாமல் இருங்க, ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணி விட்ருமா? ரீஸ்டார்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏ ஐயோ எங்கே போச்சுடாது, நான் வேறு அதை அழுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு. சரி வாங்க கழுவி விடுவோம். சீரா வாஷ். ஓகே எங்க இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குங்க, நம்ம நினச்சாதான் பண்ணலாம். ஓகே சரி ஃபில் ஆக மாட்டேங்குது, என்னங்க இது, ஒரு ஆஃப் பண்ணிட்டு தான் பண்ணுமா? இல்லையே ஏங்க பாருங்க, கேப் ஓப்பனில் தாங்க பண்ணோம், ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், ஸோ நம்ம மிகப்பெரிய தவறு பண்ணிட்டோம். ஏ இதுனா இது துணி பவுடரா அப்படி தான் இருக்குது, ரின்னு மாதிரி இருக்குது. என்னது ஓ இது ஊட்டச்சத்துங்க, ஓஹோ இது எப்படின்னா வந்து நம்ம சுடத்தண்ணி எடுத்துட்டு இது வந்து பால் பவுடர். ஓகேங்களா, ஸோ பால் பவுடர் போட்டு நம்ம வந்து பால் ரெடி பண்ணுமா? ஓ நீ அப்படி வரியா, இப்போதான் புரியுது. ஓகே இப்போ டக்குனு வந்து போய் பால் ரெடி பண்ணலாம். டேய் தம்பி இரு அண்ணா வந்து, ரெண்டு அண்ணன் இஸ் கமிங் இன் 2 minutes, டோன்ட் கிரை ஓகேவா? அழுவாதரா அண்ணன், நல்லா அதை தாங்க முடியாதுரா. தென் பாண்டிச்சி மயிலே. ஓகே இப்போ வந்து பாட்டிலில் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக மூடியை க்ளீன் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து சுடத்தண்ணி பிடிக்க வேண்டியதாங்க. சீரா தண்ணி தண்ணே சுடத்தண்ணி, தண்ணி தண்ணே சுடத்தண்ணி. டேய் புறா, ஆஹா கையில் வேறு ஊற்றிக்கிட்டேனே, கை வெந்துடாதா? ஏங்க பரவாயில்லைங்க, கையில் பட்டால் கூட அந்த குழந்தை சாப்பிடணும்னு சொல்லிட்டு வீட்டுச்சோட நல்ல மனசுக்காக லைக் போடணும்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பாங்க, ஆனால் சில ஜீவன் இதை பார்த்து கூட லைக் போடாமல் இருப்பாங்க. நீங்களாம் சத்தியமாக ஜீவனே இல்லைங்க. கையை நான் வந்து இங்கே பாருங்க, என் கை இப்போ வந்து தோலில் வந்து உருகி போயிடுச்சு நண்பர்களே, தோலில் வந்து வலியுது எனக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், சரி லைக் போடுங்க, அதாவது மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். டேய் ஆனா பாய் அந்த பாட்டில் இருக்கிற இதை எடுத்து இங்கே போடுறானா, இந்த தண்ணி எடுத்து அந்த பாக்ஸில் ஊற்றுற மரம். ஐயோ இது வேறு அழுக்கிடுச்சே, டேய் எனக்கு மண்டையை கோயம்புத்தானுங்க. சரி ஓகே இப்போ வந்து தண்ணி பிடியா. ஓகே தண்ணி பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா அந்த பால் பவுடர் எடுத்து இதில் போடணும். ஓகேங்களா, எடு பால் போடுற. டேய் தண்ணி விட்டா, ஐயோ டேய் ஏ காமெடி பண்ணுறீங்களா? இல்லை காமெடி பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஓகே தண்ணி பிடி சொல்லு தண்ணியை. ஓகே தண்ணியை வந்து இப்போ ஓரளவுக்கு பிடிச்சாச்சு, இப்போ பவுடரை போடுறா. கண்ட்ரி ப்ரூட்ஸ். டேய் பாட்டில் என்ன கீழே விழுது, கடுப்பே திரைகளே. நண்பர்களே நண்பர்களே பாருங்க நண்பர்களே, ஆனால் இதுவரை அழுக்கிடுச்சு. சரி ஓகே இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் பவுடர் பாட்டிலில் போட்டேன்னு நினைக்கிறேன். மானே இப்போ மட்டும் நீ குடிக்காம தூக்கி போட்டேன்னு நினைக்கிறேன். மூஞ்சில் போட்டாங்க, டேய் கொழுப்பு வச்சவனே. எனக்கு தெரிஞ்சு நம்ம பவுடர் எடுத்து இதில் போடலாங்க பாட்டிலில்,
ஐயோ ஒரு நிமிஷம் தாங்க டைம் வேற இருக்கு, கண்டிப்பா இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ பாட்டில் வேற க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ இது ஓப்பனும் பண்ண முடியாது, இப்போ நம்ம ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும். இருங்க எடுத்து வர கோத்துக்க எடுத்து போற அப்படியே உங்க கோயால போட்டு நான் கையில் வந்துச்சு. ஓ இப்போ ஃபில் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது ஃப்ளூக்கில் வந்துச்சுங்க, ஏதோ கோவத்தில் போகலான்னு பார்த்தேன். ஓ நான் ஆங்கிரி ஆகிட்டல, அதான் கேம் பயந்துச்சு. ஷூ கேம் பயந்துச்சு சொல்லி தள்ளி விட்டானுங்களே, மன்னிச்சிடுங்க நண்பர்களே. டேய் ஏன்டா ஏன் ஏன்டா இவ்வளோ குழவரி, இருங்கடா கொஞ்சம். ஆ டேய் ஏன்டா டென்ஷன் பண்ணுறீங்க, ஏங்க என்னங்க இது இவ்வளோ காண்ட ஏத்துறாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் என் இனிய வணக்கம். உங்கள் கஷ்டம் இன்று எனக்கு புரிந்து விட்டது. நான் கூட இது ஏதோ சாதாரண வேலை என்று நினைத்து கொண்டேன், ஆனால் இதில் இவ்வளோ இன்வால்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபோக்கஸ் தேவைப்படுதுன்னு இன்றைக்கி தான் எனக்கு புரியுது. ஓகே இப்போ வந்து சுட தண்ணி, ஓகேங்களா, பொறுமையாக டாஸ்க்கை முடிப்போம். சுட தண்ணி பிடிச்சாச்சா நண்பர்களே? ஓகே நண்பர்களே, பார்த்து அசாதே வச்சாச்சா நண்பர்களே? இப்போ வந்து மூடியை க்ளீன் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே, இதையே வந்து பார்த்து கீழே போட்டுக்கலாம். ஐயோ திருப்பி அழுக்க எருமே, சரி பரவாயில்ல. இப்போ வந்து இந்த பவுடர் உள்ளே போடணும். டே கரெக்டாக போட்டு மாடா போடு, ஒன்று கீழே போடுறான் ஆனால் உள்ளே தான் விழுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு மூணு ஸ்பூன் போட்டாச்சு. ஓகே இப்போ நம்ம வந்து மூடியை க்ளீன் பண்ணிட்டு பாலை ரெடி பண்ணிடலாம். மூடியை க்ளீன் பண்ணு. ஓகே க்ளீன் அடிச்சு வேற லெவலு, க்ளோஸ் பண்ணு. குழந்தடியே குடிச்சுடுறான் கொயாலா, நீ குடிக்காமல் இரு, நீயே குடி குஸ்டானா, தூக்கி போட்டு போறேன் உன் கோயில குஸ்டாங்க. எஸ் என்னடா குடிச்சிட்டு தூக்கி போடுற வெக்கம் கெட்டவனே, டேய் உனக்காக போய் கொண்டு வந்தேன் பாத்தியா. சரி ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வைக்கிற அந்த மூடி, ஓகேங்களா. ஸோ டக்குன்னு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இதையும் க்ளீன் பண்ணியாச்சு, இப்போ இதை போய்ட்டு வாயில் வைக்கணும். தம்பி இந்த வாயில் வச்சுக்கோப்பா தம்பி. ஓகேவா தம்பி, ரெடி ஆகிட்டீங்களா? ஓகேங்க. ஸோ முடிச்சாச்சு. எப்போ ரொம்ப கஷ்டமான லெவல்னா அது இந்த லெவல் தான். ஸோ இதே நம்ம வந்து ஒரு கை பார்த்தாச்சுல. ஓகே இப்போ நம்ம வந்து அடுத்த மிஷின் போயிடலாம். அடுத்த மிஷின் என்ன வந்து ஹார்டு மூவிங்கு. ஏன்னா ஹார்டு மூவிங்க பேரே வித்தியாசமாக இருக்கு. சாரி என்னன்னு சொல்லி போய் பார்த்துருவோம். ஏதோ ஒரு பெரிய பேராகிராஃப் போட்டிருக்கானுங்க, என்னது அப்பர் லெஃப்ட் கார்னரே போகலாரே. ஓகே இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, குழந்தை வந்து திருப்பி வந்து வாயில் அந்த இதை கேட்குறான், முடி கேட்குறான். எங்கே இருக்கிறா முடி, நான் வீட்டை பெருசாகிட்டானுங்க. என்னங்க 4 நிமிஷம் இருக்கு, டேய் இந்த சின்ன மிஷினுக்கு 4 நிமிஷமா, என்ன குழந்தை தரமாக இருக்கு. சாரி இப்போ டக்குன்னு வந்து பார்த்து நினச்சோங்களேன், இதை போய் க்ளீன் பண்ணோம். ஆமாம் குளம் எங்கடா இருக்குது? ஆஹா அது தெரியல மாப்பிள, குளம் எங்கே மாப்பிள, அது தெரியல மாப்பிள எனக்கு. சரி இங்கே ஒரு டோர் இருக்குது, இங்கே போய் பார்ப்போம். எங்கடா இங்கேயும் இல்லையே, நான் வரேன் சவுண்டு போட்டேன், இப்போ போடுவோம்ல. ஓகே கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ டக்குன்னு போயிட்டு அந்த குழந்தையோட வாயில் வைக்கணுங்க. எங்கடா அந்த குழந்தை, இந்த தம்பி வாயில் வச்சுக்கோ ஓகேவா. ஏங்க அவனுக்கு பசிக்குது போலங்க, சைடில் பாருங்களேன் அது பசிக்கிற சிம்பிள் போடுறாங்க. ஆமாம் பால் கேட்குறான். ஓஹோ ஏன் ரொம்ப பசி வந்துச்சு போலியே, ஆஹா டக்குன்னு பண்ணும் போலங்க. அடாரோட டைம் முடிஞ்சிச்சுங்க, பார்த்தாலே தெரியுது. ஏங்க நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு இவனுக்கு பால் ரெடி பண்ணிடணும். ஸோ பால் ரெடி பண்ணிட்டு வாயில் வைப்போம், ஏன்னா வந்து அவனுக்கு பசியும் ஆகிட்டே இருக்குமா, ஆஸ் வெல் அஸ் மிஷின் வந்து ப்ரொசீட் ஆகும் போல். ஸோ நம்ம வந்து சாப்பாடு கொடுத்துக்கிட்டே நம்ம வந்து இது முடிக்கணும்னு நினைக்கிறேன். டேய் என்னடா இது இவ்வளோ காம்ப்ளெக்ஸாக கொடுத்து வச்சுருக்கீங்க. சரி ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் பாட்டில் வந்து ஃபில் பண்ணலாம். நீ 2 நிமிஷம் கொடுத்தாலே நான் பண்ண மாட்டேன், இதில் வந்து ஒரு நிமிஷத்தில் பண்ண சொல்கிறாங்களே. சரி ஏதோ பண்ணுவோம். இருங்க இந்த பிஸ்கெட் கொடுக்கலாமா? ஏங்க குழந்தை சாப்பிடக்கூடாதுங்க, நம்ம சாப்பிட்ணுமா. அப்படியா விஷயம், இப்போதான் புரியுது. ஏங்க இங்கே பாருங்கள், நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், குழந்தைக்கு வந்து மிஷினை முடிக்கணும். ஸோ அதான் இப்போ மேட்ரு. ஸோ இப்போ நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு இதை க்ளீன் பண்ணிட்டு குழந்தை வாயில் வச்சிடலாம். ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே இப்போ நம்ம வந்து குழந்தை வாயில் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, போயிட்டு பிஸ்கெட் சாப்பிட்ணும். தம்பி ஏதோ எடுத்து வாயில் போகிறா ஒரு கேக்கு, நெக்ஸ்ட்டு அது என்னது செரிஸ், ஓகே செரிஸ் இருக்குது, அதை எடுத்து ஒன்று வாயில் போட்டாச்சு, இன்னொன்று எடுத்து வாயில் போட்டாச்சு. ஓகே இப்போ அடுத்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பால். ஸோ இப்போ நம்ம வந்து பால் ரெடி பண்ணிட்டு கொடுக்கணுமா? எங்கடா அந்த பாட்டில் க்ளீன் பண்ணி இப்போ தானே வச்சேன், எங்கேயோ திரி பழு கடிச்சா. என்ன வாழ்க்கை கிடையாது சார், வாழையே பிடிக்க மாட்டேங்குது. சரி இப்போ இந்த பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வந்து ஓரமாக வச்சுருவோம். ஓரமாக கரெக்டாக வச்சாச்சு, கிலோ வந்துட போதும் தம்பி. ஓகே நெக்ஸ்ட் வந்து மூடி. ஸோ இப்போ இந்த மூடியை வந்து க்ளீன் பண்ணிட்டு அதையே ஒரு ஓரமாக வச்சிட வேண்டியதான், அவ்வளோதாங்க. ஓகே நெக்ஸ்ட் வந்து இப்போ சுட தண்ணி. ஆமாம் சுட தண்ணி எங்கே இருக்கு? ஈரா நான் ஃபஸ்ட் நம்ம சோற சாப்பிடுவோம், அப்புறம் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும், டேய் பின் வேலையில் வந்துடுவோம். ஓகே சுட தண்ணி, சுட தண்ணி மிஷின் இங்கே இருக்குது. சரி இது ஆன் பண்ணி விட்டுலாம். சரி இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சு, ஆன் ஆகிடுச்சுல. ஓகே இப்போ வந்து பாட்டில் எடுத்து அப்படியே வந்து தண்ணி பிடிச்சி வேண்டியதான். சரி சீக்கிரம் வருது வருது, விலகு விலகு வெங்கை வெளியே வருது. ஓகே பவுடரு வேற லெவலா தம்பி, சூப்பரா வேற லெவலா மாஸ்டரா. ஓகே நெக்ஸ்ட் இப்போ இதை போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணனா வந்து 2 செரி சாப்பிடுவோம்,
ஓகே ரெண்டு செரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுங்க, அது இப்போ என்ன சொல்லுவாங்களே, கிரசன்ட் ஷேப்பில் இருக்க ஒரு பன்னு. ஓகே நெக்ஸ்ட் வந்து கேப்புங்க, இங்கே இருக்கு. சரி ஓகே, இப்போ கேப் எடுத்தாச்சு. டக்குன்னு வந்து பார்த்து நினச்சோம், குழந்தைக்கு போய் கொடுத்து வேண்டியதான், தம்பி அண்ணன் வந்துட்டா சாப்பிட்றா. சாப்பிட்டாங்க, எப்பா மிஷின் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட என்னடா இது, மிஷின் இன்னும் முடியலையா? ஏங்க என்னங்க இது, வாயில் வேற அதை வைக்கணுமாங்க. ஐயோ டக்குன்னு ஏறா, எங்களா இருக்க அந்த வாயில வைக்கிற அந்த இயந்திரம். சரி நம்ம ஒரு பண்ணை சாப்பிட்டுப்போம். எங்க 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 ஃபுட்டு வர நம்மளுக்கு காலி வச்சுங்க. சரி இங்க ஒரு பண்ணு சி பண்ணுன்ட்டேன், வாயில வைக்கிற அந்த மிஷினு டக்குன்னு போயிட்டு அந்த குழந்தை வாயில வச்சு விடுங்கடா. சீரோ சீரோ சீரோ. ஓகே வாயில வச்சாச்சு. இதோட வச்சு மிஷின் முடிதாடா டே சொல்லுங்கடா. இப்ப என்னவா அவனுக்கு, என்னது ஜெட்டியை கழுவிடுமாடா? எங்க ஜெட்டியை கழுவு சொல்றாங்க அவன், ஜெட்டியை எங்கடா கழுவுனானு. ஜெட்டி கழுவுற மிஷின் எங்க இருக்குன்னு தெரியல. எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க முழு சாப்பாடு எங்க இருக்கு? சாப்பாடு இல்லை, நம்ம கண்டிப்பா இந்த தடவை அவுட்டு தாங்க. டேய் ஜெட்டி எங்கடா மாட்டணும் சீக்கிரம் சொல்றா. குப்பத்தட்டி குப்பத்தட்டிய குப்பத்தட்டி எங்க இருக்கு? அதிரதி வில்லு சி அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு சீக்கிரம் போடுறா. ஓகே இது போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புது ஜெட்டியா, வேரி சேட் லிவ் மியா டேக் மியா. ஆனால் போடாடே வாயை பாருங்களேன். டேய் இருக்கிற டென்ஷனில் வாயை வர இவன் கோனையை வச்சு எனக்கு கடுப்பேற்றிட்டு இருக்கா, தூய் போடுறான் அவனை. கோயில போடா பழைய ஜெட்டி பாட்டி கூட போடா, உனக்கு புதுசில் போட முடியாதுடா. ஓகேங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னு நம்ம வந்து கேம் பிளே முடிச்சிக்கலாம். நானும் வந்து இருங்க போகிற அப்படி கொட்டி விட்ருவோம் கோயால. சரி நானும் வந்து எப்படியாவது முடிச்சிடலான்னு பார்த்தா முடிக்க முடியல. சரி ஓகேங்க, இதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னு இந்த கேம் பிளே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் மனசில் என்ன இருக்குன்னு நல்லா புரியும். டேய் எப்படா அம்மாங்க ஸ்லீப்பு மார்ச்சரி அசிஸ்டன்ட் போடுவேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக இந்த ரெண்டு கேமில் ஏதாச்சும் ஒரு கேம் வந்துடும். ஸோ மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஸோ பாய் ஃப்ரம் வீட்டு ஜி. பாய் 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 பாய். மறக்காமல் வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய்.